கல்யாணம் நடக்கலையா வாங்க திருவண்ணாமலைக்கு வாங்க, குழந்தை பாக்கியம் இல்லையா திருவண்ணாமலைக்கு வாங்க, எல்லாம் கொடுப்பார் திருவண்ணாமலையார். அண்ணாமலையார் வந்து சாதாரண சக்தி அல்ல, மிகப்பெரிய சக்தி அண்ணாமலையார். ஒரு மூணு அமாவாசைக்கு தொடர்ந்து இங்க வாங்க, தொடர்ந்து மூணு அமாவாசைக்கு கிரிவலம் இங்க வாங்க ஐயா. நீங்க எது கேக்குறீங்களோ கொடுப்பார் ஐயா. அவர் கொடுக்கலன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் இதெல்லாம் தூக்கி போட்டு போயிடுறேன் ஐயா. இது சக்தி ஐயா. ஐயா எதுக்கு ஐயா இவ்வளவு ருத்ராட்ச மாலையா போட்டு? ருத்ராட்சம் எனக்கு ரொம்ப ஆசை, முகமே மூடிக்கணும், உடம்பு பூரா ருத்ராட்சமா இருக்குன்னு எனக்கு ஆசை. ஒரு மாலை வந்து 108, ஒரு மாலை 108. ஆமா, இதுல வந்து 50 மாலை இருக்குது. 50 மாலை இருக்கு. இப்போ வந்து எப்படி ஒரு 25-26 கிலோ வரும். ஆந்திராவில கர்நாடகாவில எத்தனை பேர் வராங்க தெரியுங்களா? நமக்கு தொழில ஏதோ ஒரு பிரச்சனை, இங்க வராங்க. அது யார்கிட்ட சொல்றாங்க, என் தொழிலுக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு ஐயா, திருவண்ணாமலை பத்தி சொன்னாங்க ஆந்திராவில வந்தங்க ஐயா, இப்ப நல்லா இருக்குது என் கடை. ஐயா திருவண்ணாமலையே எந்தெந்த நாள்ல கிரிவலம் சுத்தி வரலாம்? எந்த நாளும் வரலாம். இப்ப உங்க அப்பாவை பாக்குறது நீங்க வீட்டுக்கு போறீங்க, நேரங்களை பாப்பீங்களா? ஏன் நீங்க எத்தனை வயசுல இருந்து இந்த மாதிரி ஒரு சிவனடியாரா இருக்கீங்க ஐயா? 46 வயசுல இருந்து நான் ரொம்ப ஆன்மீகத்தை பாக்குறேன் ஐயா. ஏன் இவ்வளவு ருத்ராட்சி மலை போட்டுட்டு இருக்கீங்களே, தூங்கும் போது கூட அப்படியே போட்டு? காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டு போட்டுக்கு. முகம் ஃபுல்லா எதுக்கு விபூதி அடிச்சுட்டு இருக்கீங்க? இது வந்து எங்க அப்பாவுடைய சின்னம், எங்க அப்பாவுடைய சின்னம். அவரு இந்த விபூதியெல்லாம் எங்க இருக்குதோ அங்க வந்து உக்காந்து போறோம். இப்ப ஒரு சிவன் கோயிலுக்கு போறீங்க, விபூதியே இல்லாத போறீங்க. சிவபெருமான் என்ன நினைப்பாரு தெரியுங்களா? எருமாண்டா வந்துருச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கு வரோம். சமி வணக்கம் சொல்லுங்க ஐயா. சமி உங்க பேரு? என் பேரு சிவமாணிக்கம். எந்த ஊர் ஐயா? சேலம் மாவட்டம் வாழப்பாடி. சேலம் மாவட்டம் வாழப்பாடி. ஆமா. நீங்க எத்தனை நாள் ஐயா கிரிவலம் சுத்தி வரீங்க? நான் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும், ஆன்மீகத்தில் இருக்கிறேன். இந்த ஆன்மீகத்துக்கு அப்பா ரொம்ப என்னை பிடிச்சது வந்து இப்போதான் ஒரு 2017, அதில் வந்து அப்பாவை ரொம்ப பிடிச்சிக்கிட்டேன். அப்பாவை தான் உயிராக இருக்கிறேன். ஐயா எதுக்கு ஐயா இவ்வளோ ருத்ராட்ச மாலையா போட்டுட்டு? ருத்ராட்சம் எனக்கு ரொம்ப ஆசை. அப்ப இதெல்லாம் அவருடைய கண்கள் தான். எதுக்காகன்னா என்னால சொல்ல தெரியல எனக்கு. இன்னும் முகமே மூடிக்கணும், உடம்பு பூரா ருத்ராட்சமா இருக்குன்னு எனக்கு ஆசை. அதனால போட்டுட்டு சிவபெருமான ரொம்ப உயிர், உயிர்னா உயிர் சொல்லிக்க முடியாத உயிர் ஐயா. உண்ணாமலை அம்மாவும் எனக்கு பிடிக்கும் ரொம்ப. சரிங்க ஐயா, இதுல எத்தனை ருத்ராட்ச மாலை இருக்கு இதுல? இதுல இப்ப வந்து முத வந்து 4000 சொன்னங்களா, இப்ப வந்து 5000 தாண்டும். 5000 ருத்ராட்ச மாலை. இன்னும் ஒரு ஐயா எனக்கு இன்னொரு 10 மாலை கொடுக்கறேன்னு அதுவும் போட்டுக்கிட்டாங்க, 6000 தாண்டும். இப்ப 6000 ருத்ராட்சம் இதுல ஒன்னு ஒண்ணா இருக்கும். ஆமா, இல்ல ஒரு மாலை வந்து 108, ஒரு மாலை 108. ஆமா, இதுல வந்து 50 மாலை இருக்குது. 50 மாலை இருக்கு ஐயா. இந்த 50 மாலையும் எப்படி போட்டுக்கணும் நீங்க கிரிவலம் சுத்தி வரீங்க ஐயா? அதாவது முத வந்து 19 கிலோ சொன்னேன், இப்ப வந்து எப்படி ஒரு 25-26 கிலோ வரும். 26 கிலோ தெரியல, நீங்க எடையை போட்டு எடையை கூட போட்டு பாருங்க, 25 கிலோக்கு மேலதான் வரும். ஆனா எனக்கு வெயிட் தெரியல, எங்க அப்பா தான் எல்லாம் சுமக்கிறாரு. 25 கிலோ வெயிட்? சும்மா பொம்மை தான், அவரு தான் வெயிட் எல்லாம் தாங்கிக்கிறாரு. சரிங்க சரிங்க ஐயா. திருவண்ணாமலைக்கு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருவண்ணாமலை வந்து அத நான் எப்படி சொல்றது ஐயா, அப்பாவே இங்கதான் குடியிருக்கிறாரு. திருவண்ணாமலையில தான் அப்பா அம்மாவும் குடியிருக்கிறாங்க. இங்க இருந்துதான் அப்பப்ப அந்தந்த இடத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலை பத்தி சொல்லணும்னாக்க இவ்வளவோ சொல்லலாம். ஏன்னா திருவண்ணாமலை வந்து எல்லாரும் வரணும், எல்லாரும். ஏன்னா எந்த ஒரு கோயிலுக்கு இல்ல சிறப்பு இந்த திருவண்ணாமலைக்கு இருக்குது. எப்படின்னாக்க நிறைய ஜீவ சமாதிகள் இங்க இருக்கு. ரமணர் மகரிஷில எடுத்துங்க, அவர்லாம் அவரை பத்தி சொல்றது கூட எனக்கு அதை நான் எப்படி சொல்றது ஐயா, அவரு தான் மகான், அவரே தான் இங்க இருக்கிறாரு. சிவனா ரமண மகரிஷி சிவன் எல்லாம் ஒண்ணுதான், அவரு தான் இங்க இருக்காரு. நீங்க வந்து இங்க எல்லாரும் இங்க வரணும், திருவண்ணாமலைக்கு வரணும். டெய்லியும் கூட்டத்தை நம்ம பௌர்ணமிக்கு எப்படி வருதோ அதே மாதிரி டெய்லியும் வரும், ஒரு காலம்னால ஒரு காலம் வரும். அந்த அளவுக்கு சிவபெருமானுடைய புகழ் இருக்கும். அதாவது திருவண்ணாமலை ஒன்று சொல்லும்னாக்க, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க, நம்ம ஆந்திராவில் கர்நாடகாவில் எத்தனை பேர் வராங்க தெரியுங்களா? நான் பாரு, நான் வந்து எல்லாத்தையும் விபூதி வச்சுக்கிட்டு இருப்பேன். தமிழ் பேச வராது, ஏன்னாக்கா கன்னடாங்கிறாங்க, தெலுங்குங்கிறாங்க, தமிழ்காரங்க இல்லை.
ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வராங்க. ஏன்னா இவருடைய மகிமை என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஐயா, அதனால திருவண்ணாமலை தேடி வராங்க. என்ன மகிமை ஐயா? ஐயா ஐயா இப்ப அவங்க தொழில ஏதோ ஒரு பிரச்சனை, இங்க வராங்க. அது ஏன்ட்டே சொல்றாங்க, என் தொழிலுக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு ஐயா, திருவண்ணாமலை பத்தி சொன்னாங்க ஆந்திராவில வந்தங்க ஐயா, இப்ப நல்லா இருக்குது, என் கடையில ஓஹோன்னு ஓடுதுன்னு எனவே எத்தனையோ பேர் சொல்லிருக்கிறாங்க, கடன் நெருக்கடினு சொல்லிருக்கிறாங்க. அதே கர்நாடகா தான், கொஞ்சம் இங்கிலீஷ் எனக்கு தெரியும். கர்நாடகக்காரங்க ஒரு சொல்றாரு, கடன் ஐயா எத்தனையோ கோடி சொன்னாரு, இங்க டெய் வந்துகிட்டே இருக்குற ஐயா, என் கடமெல்லாம் இங்க தான் போச்சுன்னு. இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு, நல்ல காசு பணத்தை கொடுக்குறாரு, எல்லாம் சுகமா எல்லாம் முடியுதுங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த திருவண்ணாமலைக்கு நம்ம தமிழ்காரங்க எல்லாம் வரணும், நம்ம தமிழ் மக்களும் கையெழுத்து கும்பிட்டுக்கிற எல்லாரும் வாங்க. நம்ம ஆந்திராவில் எடுத்துங்க, திருப்பதியில் எவ்வளோ கூட்டம், தெரியுமா எவ்வளோ கூட்டம் வருது. அதே மாதிரி நம்ம இங்கேயும் வாங்க ஐயா, ஒரு தரம் திருவண்ணாமலைக்கு வாங்க, அடுத்து எப்படா போகலான்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு என் பெருமானுடைய உங்களுக்கு நல்லது செய்வார், நீங்க என்ன கேக்குறீங்களோ அது கொடுப்பாரு எங்க அப்பா, இல்லன்னா சொல்லவே மாட்டாரு, சரிங்களா ஐயா? திருவண்ணாமலையே எந்தெந்த நாள்ல கிரிவலம் சுத்தி வரலாம்? எந்த நாளும் வரலாம். இப்ப உங்க அப்பாவை பாக்குறது நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்க, நேரங்களை பாப்பீங்களா? இல்ல ஐயா. அதே மாதிரிதான் என்னோட சிவபெருமானம் எப்ப வேணாலும் வரலாம், அவர் கதவு திறந்தே இருக்கு எல்லாத்துக்கும். இல்ல ஐயா, பௌர்ணமிக்கு வந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இல்ல ஐயா, அப்படிலாம் ஒண்ணு நன்மைகள் தான், ஆனா இந்த மலையை பொறுத்தவரைக்கும் பௌர்ணமி மற்ற நாள் எல்லாம் ஒண்ணுதான் ஐயா, டெய்லியும் பௌர்ணமி தான் இங்க, டெய்லியும் பௌர்ணமி தான் இங்க. அதே மாதிரி அம்மாவாசைக்கும் வாங்க ஐயா, அம்மாவாசைக்கு இன்னொன்று சொல்லிடுறேன் ஐயா, ஒரு மூணு அம்மாவாசைக்கு தொடர்ந்து இங்க வாங்க, தொடர்ந்து மூணு அம்மாவாசைக்கு கிரிவலம் இங்க வாங்க ஐயா. நீங்க எது கேக்குறீங்களோ அது கொடுப்பாரு ஐயா, அவர் கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் இதெல்லாம் தூக்கி போட்டு போயிடுறேன் ஐயா, இது சத்தியம் ஐயா, சரிங்களா? மூணு அம்மாசிக்கு வாங்க, நீங்க என்ன கேக்குறீங்களோ கேளுங்க. மூணு அம்மாசிக்கு வந்தா நம்ம வந்து நிறைவேறும். ஆமா, நீங்க வந்து பாருங்க என்னென்னலாம் ஐயா நடக்கும் ஐயா, என்னென்னலாம் நடக்கும் ஐயா, நம்ம கேக்கிறது வேண்டியது கொடுப்பாரு, அளவுக்கு மீறி இல்ல, உங்களுக்கு உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும், அதை கேளுங்க கொடுப்பாரு, சரிங்க? புரியுதுங்களா? கல்யாணம் நடக்கலையா வாங்க, திருவண்ணாமலைக்கு வாங்க, குழந்தை பாக்கி இல்லையா திருவண்ணாமலைக்கு வாங்க, எல்லாம் கொடுப்பாரு திருவண்ணாமலையார். அண்ணாமலையார் வந்து சாதாரண சக்தி அல்ல, மிகப்பெரிய சக்தி அண்ணாமலையார். உலகத்திலிருந்து எல்லா மூலையிலிருந்து திருவண்ணாமலைக்கு வர்றாங்க. ஏன் வர்றாங்க? அவருடைய மகிமை தெரிஞ்சுக்கிட்டாங்க வர்றாங்க, எவ்வளோ நல்லது செய்யறாங்க ஐயா. ஏன் நீங்க எத்தனை வயசுலேருந்து இந்த மாதிரி ஒரு சிவனடியாரா இருக்கீங்க ஐயா? எனக்கு வந்து நான் வந்து 1972 பிறந்தேன், நான் இப்போ வந்து எனக்கு 52 வயசு ஆகுது, பார்த்துக்கிட்டீங்களா? எனக்கு ஒரு 46 வயசுலேருந்து நான் ரொம்ப ஆன்மீகத்தில் இருக்கிறேன் ஐயா. சரிங்க ஐயா, இவ்வளோ ருத்ராசி மலை போட்டுட்ருக்கீங்களே, தூங்கும் போது கூட அப்படியே போட்டு? காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டு போட்டுக்குவேன், மத்தியானம் சாப்பிடும்போது கழட்டி தான் ஆகணும், சாப்பிட முடியாது. அப்புறம் போட்டுக்கிட்டுனாக்கா நைட்டு படுக்கும்போது கழட்டிடுவேன். கழட்டிடுவீங்க? ஆமாம், அப்படியெல்லாம் படுக்க முடியாது. படுக்க முடியாது? ஆமாம். சரிங்க ஐயா, முகம் ஃபுல்லாக எதுக்கு விபூதி அடிச்சுட்டு இருக்கீங்க? இது வந்து எங்கள் அப்பாவுடைய சின்னம், எங்கள் அப்பாவுடைய சின்னம். அவர் இந்த விபூதியெல்லாம் எங்கே இருக்குதோ அங்கே வந்து உக்காந்து போகிறோம். ஓஹோ, நான் இப்போ என்ன பண்ணுறாங்க மக்கள்லாம், இந்த குண்டு முனி அளவு வச்சு கண்ணாடியில் பார்த்து எப்படி துடைச்சிக்கிறாங்க. நான் வந்து பட்டையை போட்டு விடுவேன், வந்தான போய் எல்லாம் துடைச்சிட்டு போவாங்க. அதாவது இந்த விபூதி பற்றி ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். இப்போ ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறீங்க, விபூதியே இல்லாத போகிறீங்க, சிவபெருமான் என்ன நினைப்பாரோ தெரியுங்களா, வெறுமாண்டா வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒளிஞ்சுக்கு வரான். அதனால இந்த விபூதி வைங்க, பட்டை போடுங்க, மற்றவங்க எதாவது நினச்சி போகிறாங்க சிவபெருமானை வணங்குங்க எல்லாம் கிடைக்கும். இந்த பட்டை எங்கே இருக்குதோ அங்கே வந்து சிவபெருமான் உட்காந்துக்கு வரான். பட்டை உண்மையா? சரிங்க, நன்றி, ஓகே.